ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கார்த்திகை மாதம் தானேங்க, நம்ம வீட்டில் மாரியம்மன் சாமி கும்பிட போகிறோங்க. அந்த பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், கும்பம், வாழைப்பழம், தேங்காய் எல்லாமே ரெடியாக வச்சு பற்றி ஏற்றிட்டு இருந்தாங்களா வீட்டில். சரி, நம்மளும் நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக நம்ம தெரிவிக்கலாம் அப்படின்றதுனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப் டு எண்டு வரையிலும் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வருங்க, வீட்டில் அம்மா படையல் வைக்க வைக்க ஒய்ஃப் வந்து எல்லாம் எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. இங்கே பாருங்கள், மாவு வந்து பிடிச்சிருந்தவங்க வீட்டிலே இடித்து, இங்கே பாருங்கள், அச்சு மாவுன்னு சொல்லுவாங்க இது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வச்சு கும்பிட்றது தான் நம்மளோட வழக்கம். இங்கே பாருங்கள், தேங்காய் பழம் மேலே வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு மஞ்சள் கயிறு, வேப்பலை, கீழே அரிசி, இதெல்லாம் வச்சு வழிபடுற சாமி கும்பிட்ற விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரியம்மன் சாமி. இங்கே பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம படையலை போட ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், வீட்டில் வந்து அப்பா வந்து படையலை போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்புறம் வந்து சாப்பாடு இதெல்லாம் வைக்கிறதெல்லாம் வீட்டில் உள்ளவங்களோட வேலை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மூணு படையல் போடுறது தான் வழக்கம். இங்கே பாருங்கள், மாரியம்மன் சாமிக்கு இவர் தான் எங்கள் டாடி. வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியாமல் போகிறாரு. சரி, ஒரு வழியாக படையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க, எல்லா இளைஞர்களுக்கும் வந்து சாப்பாடை வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வைக்க ஆரம்பித்ததும் வீட்டில் வந்து என்னென்ன குழம்பு வச்சுருக்கோன்றத ஒவ்வொன்றா நீங்களே படையலில் வைக்கல பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இலையில் வச்ச சாப்பாடு எல்லாத்தையும் அப்படியே ரவுண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா வந்து ரவுண்டாக வச்சு எல்லாமே ஊற்றுனா தான் நல்லா நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கடைஞ்ச பருப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து சாமிங்களுக்கு வந்து வச்சுருவாங்க. இங்கே பாருங்கள், மூணு இலைக்கும் வந்து சரிசமமாக வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து முட்டை. மாரியம்மன் சாமி கும்பிட்றதுனாவே கிட்டத்தட்ட ஒரு ஏழு வகையான சாப்பாடு பக்கம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரெண்டாவது வந்து சிக்கன் குழம்பு. நம்ம மாரியம்மன் சாமினாவே வந்து அசைவம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சைவமும் உண்டு அசைவமும் உண்டு, நாங்கள் வந்து சைவம் தான் கும்பிடுவோம். இங்கே பார்த்துக்கோங்க, இப்போ வந்து நம்ம சிக்கன் எல்லாத்தையும் வச்சாச்சு. அடுத்தது வந்து எல்லா இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு முட்டை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து கிராமத்தில் எல்லாருமே வழிபடுவாங்க. நீங்களாம் வழிபட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அடுத்தது என்ன எடுத்து கொடுக்குறதுன்ட்டு இது வந்து நம்ம இடுப்புலாம் ஏச்சு நின்றுட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது வந்து ரசம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பருப்பு சிக்கன் இப்போ நாலாவது இது போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து உருளைக்கிழங்கு வந்து ரெடியாக இருக்குது. நம்ம வந்து உருளைக்கிழங்கு கூட்டு பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அடுத்தது வந்து இப்போ மொத்தம் ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது இதை பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் நம்ம வீட்டில் வந்து அஞ்சு வகையான சாப்பாடுங்க, அஞ்சு வகையான சைடிஷ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், சைடிஷ்லாம் இல்லை, சாமிக்கு வந்து படையல் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து வீட்டில் வந்து அண்ணா தான் சாமி கும்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், வந்து சாம்பிராணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் உள்ளார சாமி கும்பிட்டா வீட்டு வெளியே, அப்புறம் வந்து இங்கே பாருங்க, வெளியே எங்கள் வீட்டுக்கு வெளியே பெரிய வேப்ப மரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேப்ப மரத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து சாம்பிராணி காட்டுறது தான் இங்கே எங்கள் வீட்டில் வளர்க்கும். இங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் பின்னாடியும் ஒரு வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இப்போ வந்து சின்னதாக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம், வீடாக இன்னும் யூஸ் பண்ணல. இங்கே பாருங்கள், பின்னாடி வந்து ஒரு குட்டி கொட்டாயின்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள்,
பின்னாடி வந்து விறகு வண்டி இதெல்லாம் நிப்பாட்டிக்கிறதுக்கு இருக்குது. இங்கே பின்னாடி இவனும் வந்துட்டு நானும் வரேன் வரேன்ட்டு பின்னாடி அவனும் ஓடிக்கிட்டே இருந்தான் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள். எப்படியோ ஒரு வழியாக வந்து சாம்பிராணி வந்து இங்கே பாருங்கள் காட்டி முடித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளார போயிட்டோம்னா நமக்கு அடுத்து வந்து என்னென்னா தீவார்த்தனை வந்து காட்டினோம்னா வேலை முடிச்சுங்கிறங்க. வீட்டுக்குள்ளே எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்கு ரெடியாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக வந்து தீவாரணத்தை ஏற்றி நம்ம மாரியம்மன் சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டாங்கன்னா சாமி கும்பிட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள். கிராமத்தில் நீங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் நடக்காமல் இருக்கவே இருக்காது. யார் யார் வீட்டில் இது மாதிரிலாம் சாமி கும்பிட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இங்கே பாருங்கள் இப்போ போயிட்டு பின்னாடியையும் வேப்ப மரத்துக்கும் காட்டிகிட்டு வந்தாங்கன்னா வேலை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படியோ நாங்கள் வந்து மொத்தம் ரெண்டு மாதிரியே கும்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், சித்திரையில் ஒன்று கார்த்திகையில் ஒன்று ரெண்டுமே கும்பிடுவோம். கார்த்திகை தீபத்துக்கு தான் கும்பிடுவோம். இந்த தடவை வந்து நாங்கள் வீட்டில் இருக்கிறதுனால சரி கொஞ்சம் சீக்கிரமாகவே கும்பிடலான்னு சாமியெல்லாம் கும்பிட்டு அப்படியே ஒவ்வொருத்தங்களாம் வெளியே வராங்க. இங்கே பாருங்கள் எல்லாருமே சாமி கும்பிட்டு வெளியே வராங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வந்து எங்கள் அம்மா சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டில் கும்பிட்ற மாரியாயி சாமி ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எல்லோரும் வந்து சாமியவும் வணங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வருங்க. இதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு குட்டி காமெடி ஒன்று நடக்கும், என்னன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். ஏய்